ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வெளியாக்குவாங்க, ஆனா அந்த படம் வெளியான அடுத்த நிமிஷமே எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ்னு இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர்லயும் வெளியாகும். நான் படத்தை பார்க்கவே இல்லை, அதுக்குள்ள ரிவ்யூ போடுறாங்களா அப்படின்னு பல பேர் கோவடைகிறதுண்டு, எரிச்சல் எடுறதுண்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு புது படம் வெளியாகும் போது எரிச்சலான பல விஷயங்களை நீங்க செஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரியான எரிச்சலான விஷயங்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம். அடிச்சி புடிச்சு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்ட வாங்கியாச்சு. இத வந்து நம்ம Facebookல போட போறோம், லைவ் ஒரு வீடியோ செய்ய போறோம். அந்த லைவ் வீடியோக்கு அப்புறம் லைக்ஸ் அள்ளுது, ஷேர்ஸ் தூக்குது, பல பேர் இந்த படத்தை பார்க்க போறீங்க. ஒரு கலக்கு கலக்க போறோம். லைவ் வீடியோ எடுத்துருவோமா? ஓகே. பாத்தீங்களா, தியேட்டரி அப்படியே அதிருது. இந்த படத்தை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா வந்து பாருங்க. இந்த லைவ் வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த படமா போய் போய் அந்த படமா ரொம்ப சோகமா இருக்கும். அந்த ஹீரோவின் இந்த விஷயமே இறந்துருவாங்க. ஐயோ, ஹீரோ அதுக்கப்புறம் இறந்துருவாங்க. சொல்லாதே, சொல்லாதே. அவரையும் பார்த்த நீ எங்க அந்த படத்தை பார்த்த? என்ன படத்தை? முத முறை ஒரு புது படத்தை பார்க்கும் போது உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும். படம் பிடிக்கலையா? லைட்டா வச்சுக்கோங்க உங்க கமெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கீங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்துல இந்த மாதிரி சிறவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா அவங்களே இந்த வீடியோல டேக் பண்ணுங்க.